சாப்பிடுங்க. என்ன மன்னிச்சிருங்க சார், நீங்க எப்படி இங்க? சில சதிகாரங்க செஞ்ச வேலை, நான் செய்யாத குற்றத்துக்கு என்ன இங்க அனுப்பிச்சிட்டாங்க. ஆஹா, அந்த சதிகாரங்க யாருன்னு எனக்கு தெரியும். யாருங்க? வேற யார், கடத்தல்காரன் கோபால், ஏஎஸ்பி ராஜேஷ், உங்க கூடவே இருந்து குளிப்பறிச்சானே ரேஞ்சர் உமாசங்கர் அமைஞ்சதா? அது மட்டும் இல்ல, கடத்தல் குற்றத்துக்காக என்ன நீங்க போலீஸ ஒப்படைச்சீங்க, ஆனா அவங்க என் பொண்டாட்டிய கொலை பண்ணி அந்த குற்றத்தை ஏமேல போட்டு உள்ள கழட்டாங்க. அவங்க பத்தி ரகசியங்கள் எல்லாம் எனக்கு தெரியும், அவங்கள சும்மா விடக்கூடாது. சத்தியம் என்னைக்குமே தோல்வி அடையாது, இன்னும் ஒரு நாள் வெளியாகும். இப்படி சொல்லிக்கிட்டே கம்பிக்குள்ள உட்கார்ந்துட்டு இருந்தா நீங்க சொன்ன அந்த சத்தியமும் கம்பி எண்ணிட்டு இருக்க வேண்டியதுதான். ஆக வேண்டிய காரியத்தை பார்க்காம இப்படி தத்துவம் பேசிட்டு இருக்கீங்களே, என்ன பண்ண சொல்ற? தப்பிச்சு போக சொல்றியா? அதேதான், இப்ப நம்ம ரெண்டு பேருக்கு அவங்க பொது எது, நாம அவங்கள பழி வாங்கி ஆகணும். அதுக்கு எப்படியாவது இங்க தப்பிச்சுதான் போகணும். நான் உறுதியா இருக்கேன். இது பாருங்க ஜானகி, உன் கணவரோட கேஸ படிச்சு பார்த்தேன். இத ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணாம இருக்கிறதா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த கேஸ்ல சந்தர்ப்ப சாட்சியங்கள் அசைக்க முடியாம இருக்கு, சட்ட பிரச்சனையும் நமக்கு சாதகமா இல்ல. இந்த கேஸ அப்பீல்ல ஜெயிக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். சார், நான் உங்களை ரொம்ப நம்பியிருந்தேன். அதனாலதான் உண்மையை சொல்றேன். இப்ப நம்ம இந்த கேஸ அப்பீல் பண்ணணும்னு வச்சுக்கோ. ஏற்கனவே உணவு கிடைச்சிருக்க 7 வருஷ தண்டனை போய் அதுக்கு பதிலா ஆள் தண்டனையோ இல்ல மரண தண்டனையோ கிடைச்சிருக்குமா? அந்த நிலவும் கணவருக்கு வர வேண்டாம்னு நான் நினைக்கிறேன்மா. கூட பிறந்த சகோதரன் நினைச்சு சொல்றேன், ஜெயிக்காத கேச ஜெயிக்கணும்னு சொல்லி பணம் வாங்க நான் விரும்பல. சாரிம்மா. அப்பு, அப்புறம் என்னாச்சு தெரியுமா? திருட ஓடுறா, போலீஸ் தோத்துறா, போலீஸ் தோத்துறா, திருட ஓடுறா. என்னமா? அம்மா, அவசரமா ஒரு பேஷண்ட பாக்க போயிட்டு இருக்கேன். உங்க வீட்டு அட்ரஸ் கொடு, வரும்போது அப்படியே போடுறேன்மா.
அந்த மாத்திரைய 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடுங்க, எல்லாம் சரியா போயிடும். வரேம்மா. வரேன் தம்பி. டாடா. பணம் கொடுத்துரு. எனக்கு ஒரு தெரியுமா கோபால், இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள நீ என் கழுத்துல தாலி கட்டணும், இல்லனா உன் கழுத்துக்கு தூக்கு கயிறு வரும். அடுத்த 12 மணி நேரத்துக்குள்ள நீ உயிரோடு இருந்த தாரடி. என்ன விஷயம் சொல்ற?
பாவி, இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணிருக்கிறான் அந்த பரவா ராஸ்கல், இன்னமும் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். சும்மாவா இருக்கிறது? இதையெல்லாம் போலீஸ்ல சொல்லக்கூடாது. ஜானகி, இப்பவே போலாம், புறப்படுங்க. இல்ல உட்காருங்க. ஏமா, போலீஸுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு கோபாலுக்கு தெரிஞ்சா சந்தர்ப்ப சாட்சியங்களை விலை கொடுத்து வாங்கிடுவேன். எப்படி திட்டம் போட்டு என் கணவரை மாட்டி விட்டாங்களோ அதே மாதிரி அந்த படுபாவைகளை மாட்ட வைக்கணும். அதாவது உள்ள முள்ளால இருக்கணும்ங்கறீங்க? கரெக்ட். அதுக்கு உங்க உதவி தேவை. என்னமா இது? நானு என் காட்டு பொண்டாட்டி, என் நாட்டு புருஷ, எங்க குரங்கு, சப்ஜாரா குடும்பத்தோட உங்களுக்கு உதவி பண்ண காத்துக்கிட்டு இருக்கோம். என்னன்னு சொல்லுங்க. நான் சொல்ற இடத்துக்கு போய் சொல்ற மாதிரி நடிக்கணும். அவ்வளவுதானே? பிரிஞ்சு போடுறேன். I am Salam, Venkatachalam from Bangalore. This is Miss Samia from Mesopotamia. This Pomanati is a big sea mati in Chicago City. In the Valagatle, even the Yelavadu Parakari, but in Yelavadu Alagi. Even get in a pack of the Karano. Kalai! Shhh! Please, Dari Makasai. Kalai. That is fine arts. கலைதான் இவனுடைய பேச்சு அண்ட் மூச்சு. கலைக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, கலைக்காகவே உயிரை உடம்புக்குள்ள புஷ் பண்ணிக்கிட்டு நிக்கிறாங்க. வேண்டாம் வேண்டாம், உட்கார சொல்லுங்க. சோன் கப்பப்படி சரி, இவர் அவங்களுக்காக என்ன செய்யணும்? அம்மாவுக்காக ஐயா என்ன வேணாலும் பண்ணலாம். நான் என்ன செய்யணும் அதை கரெக்டா சொல்லு. அம்மா அவங்க நாட்டு கலாச்சாரத்தை இந்த நாட்டுல பறப்ப ஒரு அழகு போட்டி நடத்த போறாங்க. அதுக்கு நீங்க தான் தலைமை தாங்கணும்னு அம்மா ஆசைப்படுறாங்க. இந்த ஊர்ல எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களையெல்லாம் விட்டுட்டு என்ன தேடி வந்தது? சிம்பிள், இந்த மாதிரி கலை நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க ரசனை உள்ள ஒரு ஆளு வேணும்னு இந்த ஊர் பூரா வலை போட்டு தேடினோம். ஆனா ஊர்ல எல்லாரும் உங்களைத்தான் பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. அதனால நீங்க நோன்னு சொல்லாம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பிளீஸ் பிளீஸ் மேடம். ரொம்ப கிஞ்சி கேக்குறாங்க, சரியும் சொல்லுங்க. சரி, எங்க எப்போ? வெரி வாட் கமிங் ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை 11 o'clock, ஹோட்டல் லாசோ. அங்க நீங்க வரணும், அழகு போட்டிக்கு தலைமை தாங்கணும். தலைமை தாங்குறேன், ஆனா ஒரு சின்ன விஷயம், நான் ஒரு வியாபாரி, நாங்க வருதுனால எனக்கு என்ன பாய். ஓப்பனா சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். அழகு போட்டியில முதலாவது வர்ற அழகியோடு நீங்க ஒரு நாள் ஜாலியா ஜல்சாவா. என்னத்துக்கு திங்கிங்? அது அவங்களுடைய மரபு, பண்பு, கல்ச்சர், ட்ரெடிஷன், எட்சட்ரா எட்சட்ரா. அப்ப கட்டாயம் வெள்ளிக்கிழமை 11 மணிக்கு நான் வரேன். நீங்க வரணும்னு தானே இந்த ஏற்பாடு? ஐயா வரணும், எங்க எண்ணம் பூர்த்தி ஆகணும்.